மாலை வணக்கம். எங்களுடைய சார்லி சாப்ளின் 2 படத்தினுடைய சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணி அது ஒரு ட்ரெண்டிங் ஒன்று வந்ததுக்காக என்னுடைய இசையமைப்பாளர் வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ அவருக்காக எல்லாரும் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாடலை பற்றி அவருடைய எப்படி எடுத்தார் அந்த விஷயங்கள் என்ன ட்ரெண்டிங்கில் சரிகமாலிருந்து அவருடைய ரீஜனல் ஹெட் ஆனந்த் வந்திருக்கார். ஸோ இது வந்து அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஸோ இந்த பாடலுடைய வெற்றி எங்களுக்கு படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஓப்பனிங் கொடுக்கும், படத்துக்கான ஒரு மரியாதையை கொடுக்கும்ன்ற ஒரு சந்தோஷத்தில் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம். அதை பற்றி இப்போ அம்ரேஷ் உங்களோட ஷேர் பண்ணிக்குவார். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். நான் பேசுறதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி டைரக்டர் சார் ஃபஸ்ட்டு பேசுவார், அதுக்கப்புறம் பேசுவேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சார்லி சாப்ளின் வந்து 2002 ஃபஸ்ட்டு பார்ட் பண்ணோம். அந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் வந்து பெல்லம் ஊர் எழுத்தேன்னு சொல்லி பெரிய ஹிட், அது கொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னா. அப்புறம் இந்தியில் வந்து நோ என்ட்ரின்னு சொல்லி போனி கபூர் பண்ணார், அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மலையாளத்தில் ஹாப்பி ஹஸ்பண்ட்ஸ் ஜெயராம், அப்புறம் வந்து அல்லா புல்லா சொல்லான்னு சொல்லி கன்னடத்தில் ரமேஷ் அரவிந்த், அதுக்கப்புறம் பேஜ் பூரி ஒரியா. என்ன சார் கொஞ்சம் இல்லை இவ்வளோ சத்தம் அங்கிருந்தே வந்து இங்கிருந்து என்ன பேசுறது தெரியல. முன்னே அந்த லாக் பண்ணுங்க அந்த டோரை. இந்த சார்லி சாப்ளின் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 மொழிகளில் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஹிட்டாக இருக்கு. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த சார்லி சாப்ளின் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 2002 வந்துச்சு. பிரபுதேவா சார், பிரபு சார் நடிச்சிருந்தாங்க. அது வந்து எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியில் நோ என்ட்ரின்னு போனி கபூர் சார் வந்து அவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த படம் எனக்கு ரீ என்ட்ரி சக்தி, எனக்கு இடையில ரொம்ப டவுன்ஃபாலாக இருந்தது, இந்த நோ என்ட்ரி வந்து எனக்கு ரீ என்ட்ரி அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் தெலுங்கில் வந்து அல்லு அரவிந்த் சார் பண்ணார் அந்த படம் பெல்லம் ஊர் எழுத்துன்னு சொல்லி, ஒக்கடுக்கு அப்போசிஷனாக போட்டு ஈக்குவல் கலெக்ஷன் பண்ண ஒரு படம் பெல்லம் ஊர் எழுத்து, கொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்களே அது பிக்கெஸ்ட் ஹிட்டு. அதுக்கப்புறம் ஹாப்பி ஹஸ்பண்ட்ஸ்னு மலையாளத்தில் ஜெயராம் சார் பாவனா நடித்தாங்க, அது சென்சேஷனல் ஹிட்டு. அதுக்கப்புறம் கன்னடத்தில் வந்து அல்லா புல்லா சொல்லான்னு சொல்லி ரமேஷ் அரவிந்த் பண்ணார். அப்புறம் போஜ்பூரி ஒரியான்னு சொல்லி கிட்டத்தட்ட அது என்னமோ தெரியல, அந்த கான்செப்டை வந்து அப்படி பிடிச்சி ஒரு பயங்கர பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வேறு வேறு படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரபுதேவா லாஸ்ட் இயர் மீட் பண்ணும்போது ஒரு ப்ராஜெக்ட் விஷயம் பேசும்போது நம்ம ஏன் CC2 பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச ஆரம்பித்து அப்படியே ஒரு லைன் சொன்னேன், அது அப்படியே ஒரு வாரத்துக்குள்ளே அப்படியே விசுரூபம் எடுத்து அதுக்கப்புறம் இதை யார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே சிவா சார் ஏற்கனவே நான் பேசிகிட்டே இருந்தேன். சிவா சாருக்கு பண்ணலாம்னு சொன்னோன்னே பிரபுதேவா சார் இம்மிடியேட்டாக ஓகே அப்படின்னு சொல்லி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். சிவா சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எனக்கு வந்து உண்மையாக சொல்லப்போனால் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. எனக்கு இப்போ ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து என்னை வழிநடத்தி செல்கிறவர் வந்து சிவா சார். அவர் இல்லை, அவர் வச்சுட்டு அவருக்காக வாசிக்கலை, உண்மையை சொல்கிறேன், நான் 100% மனசார சொல்கிறேன். இந்த அம்மா கிரியேஷன்ஸ் அப்படின்றது வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அங்கே அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு தாய்மையோடு இருக்கும். அந்த ஆஃபீஸில் ஆஃபீஸ் பாயிலிருந்து அங்கே மேனேஜர்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு தாய் உள்ளத்தோட பாசமாக பழகுவாங்க. அந்த அம்மா கிரியேஷன்ற லேபிள் வந்து அவர் வைக்கிறதுக்கு கரெக்டான ஒரு இதுன்றது இந்த 1 வருஷத்தில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இந்த படத்தில் ஒரு பிரபுதேவா சார் இல்லாமல் பிரபு சார் இல்லாமல் இந்த படத்தில் 3வது ஒரு ஹீரோன்னா அது அம்ரீஷ் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த படத்தோட ஆடியோ வந்து, ஏன்னா பொதுவாக காமெடி படம் அப்படின்னாலே ஆடியோ வந்து பிக்கஸ்ட் ஹிட் ஆனால் தான் அந்த படம் வந்து அதோட ரீச். சப்போஸ் உள்ள தேடித்தா, காதலிக்கு நேரம் இல்லை, அந்த மாதிரி ஜேர்னல் படங்கள் எல்லாமே ஆடியோ வந்து பெரிய ஹிட் ஆகணும், அப்போ தான் படத்தோட ரீச் மைலேஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு அம்ரீஷ் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம், பண்ணிவிட்டு சொன்னோம் இந்தந்த மாதிரி சுச்சுவேஷன் சொல்லி. சார் எனக்கு கிடைச்சிருக்க ஒரு நல்ல வாய்ப்பு, பட்டையை கலப்புறோம் அப்படிங்கிறாரு. அந்த பட்டைய கலப்பினோட ஃபஸ்ட்டு வெர்ஷனே இந்த சின்ன மச்சான் சாங்கு. அதாவது இன்னைக்கு பார்த்திங்கன்னா 5 மில்லியன்
0.3 அதாவது 53 லட்சம் பேர் அது வந்து பார்த்து ட்ரெண்டிங்கில் வந்து நம்பர் ஒன்னாக வந்திருக்கு. இது வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் கீழே இறங்கி இது வந்து நம்பர் ஒன்னாக வந்திருக்கிறது எங்களுக்கு உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங்கு. அவர் வந்து அவர் சொன்னார் என் கேரியரில் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்டிங்காக வந்து ஒரு பாட்டு டப் ஸ்மாஷ் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கணக்கான டப் ஸ்மாஷ். இந்த 2-3 நாளைக்குள்ளேயே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களே பாடி சின்ன மச்சான் அவங்களே பாடி ஆடி அனுப்புகிறாங்க. சாதாரண டீ கடையிலேருந்து ஒரு என் ஃப்ரெண்டு ஒரு டைரக்டர் வந்து ஒரு காலேஜுக்கு போயிருக்காரு. அந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் இந்த பாட்டை போட்டு ஆடுறாங்க. ஒரு படம் வெளியாவதற்கு முன்பே ஒரு பாட்டு வெளியாகி 5 நாட்களில் இவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின பாட்டு எனக்கு தெரிஞ்சு நான் என் படன்றதுனால சொல்ல இந்த பாட்டு தான் சின்ன மச்சான் சாங் தான். அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்த அம்ரீஷுக்கு இந்த இடத்துல நான் வந்து மனப்பூர்வமாக நன்றி சொல்கிறேன். அம்ரீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரு வயசு கம்மியாக இருந்தாலுமே அவனுக்குள்ள ஒரு ஞானம் இருக்குது, ஒரு கடவுளோட அனுகிரகம் இருக்குது. பேர்லேயே வந்து அம்ரீஷன் எழுதினீங்கன்னா ஏஆர் இருக்கும். நான் சொல்லுவேன் அடிக்கடி உனக்குள்ளே ஒரு ஏஆர் ரகுமான் இருக்காரு, ஏன்னா உன் பேர்லேயே ஏஆர் இருக்குது, அப்புறம் எஸ்ஹெச் இருக்குது, அதனால் சூப்பர் ஹிட் கொடுப்பேன்னு அடிக்கடி சொல்லுவேன். மொதல் இந்த படத்தோட ஃபஸ்ட்டு இதே ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பாட்டை வெளியிடுறோம், அந்த பாட்டு அது வேறு லெவலில் இருக்கும். அப்படி ஒரு 4 பாடல்கள் வரிசையாக வெளியிடுறதா இருக்கும். அதுக்கான பிள்ளையார் சொல்லி தான் இது. இது வந்து ரொம்ப இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான தருணம். இந்த படம் எனக்குமே இடையில் ஒரு சின்ன இடைவெளி, இந்த படம் அந்த இடைவெளி எல்லாத்தையும் சரி பண்ணிடுங்கிற முழு நம்பிக்கையோடு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். வித் யுவர் பிளஸ்ஸிங்ஸ். வேறு ஏதாவது கேள்வி வேணும்? அம்ரீஷ் பேசுகிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னுமா கேக்குதா? பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நாள் என்னால மறக்க முடியாது. என் வெற்றியை நான் பேசுறதோட மற்றவங்க பேசும் போதுதான் எனக்கு அது வெற்றினே தோணுது. பொதுவா டீசரு ட்ரெய்லரு இதெல்லாம் ட்ரெண்டாய் பார்த்துருக்கேன். நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்துருக்கேன். ஒரு பாட்டு இந்த மாதிரி நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் வந்து மிக குறைவான இசையமைப்பாளர்களுக்கு தான், பெரிய இசையமைப்பாளருக்கு தான் அது கிடைக்கும். ஸோ அது எனக்கு இந்த நேரத்தில் கிடைச்சிருக்குன்னா அது மக்களாகிய நீங்கள் கொடுத்த ஒரு ஒரு பிளெஸிங்ஸ் தான் எனக்கு. இல்லைனா இந்த அளவுக்கு எனக்கு ரீச் வந்திருக்காது. ஃபஸ்ட்டு அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு டைரக்டர் சக்தி சிதம்பரம் சாருக்கு இந்த நேரத்தில் நான் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரில. என்கிட்ட இந்த படம் ஆரம்பிக்க முன்னாடியே சொன்னார், கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கும், நிறைய படங்கள் பண்ணலாம், ஆனால் ஒரு சில படங்களில் தான் நீ யாருன்னு உன் டேலண்ட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அமைஞ்சால் தான் அது கிடைக்கும்னு சொன்னார். அந்த நேரத்தில் இப்போ நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். இந்த படத்தில் மொத்தம் 4 பாட்டு இருக்குது. அதில் முதல் ஒரே ஒரு சிங்கிள் ட்ராக் சின்ன மச்சான்லேயே இவ்வளோ வரவேற்பு கிடைக்கும் போது அதான் எங்களுக்கு கிடைச்ச முதல் வெற்றி நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் சிவா சார், இந்த சின்ன மச்சான் கான்செப்ட் கொடுத்ததே சிவா சார் தான். இந்த மாதிரி ஏர்டெல் இந்த விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் இந்த 2 வாய்ஸ் வச்சு நம்ம பண்ணால் எப்படி இருக்கும் சின்ன மச்சான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணி சூப்பராக இருக்குமே சார் அப்படின்னு சொல்லி அப்படி உருவான பாட்டு தான் இருக்கும், பாட்டு தான் இது. அதுக்கு முதல்ல சிவா சாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கணும். வெற்றியை பாட்டுக்கு வெற்றி நான் மட்டும் காரணம் இல்லை, அதுக்கு மெயினாக இன்னொரு சப்போர்ட்டிங் மெயின் கேரக்டர் அப்படின்றது வந்து ஆனந்த் சார். ஆனந்த் சார் வந்து எனக்கு முதல் படத்துலேருந்து என் கூட ட்ராவல் ஆகி எனக்கு சப்போர்ட் பண்ணார். சாரி ஆனந்த் சார் வந்து எனக்கு முதல் படத்துலேருந்தே ஒரு லக்கி ஒரு விஷயம் சொல்லலாம் சாமுன்னு. மொட்டை சிவா கெட்ட சிவா பண்ணும்போது சரிகமா அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் எனக்கு ஆடியோ லேபிள் கிடைக்கும் போது, அதுக்கும் சிவா சார் இருந்தார் கூட. ஒரு பெரிய வெற்றி அரர மகாதேவிக்கு அப்படின்றது வந்து ஒரு ஒரு எனக்கு ஒரு அடையாளத்தை தந்துச்சு. ஓகே, ஆடலுடன் பாடல் ரீமிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஒரு விஷயத்தை தந்துச்சு. நம்பர் ஒன் ட்ரெண்டிங் இவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ ஒரு பெரிய ரீச் வந்தது எனக்கு அம்மா கிரியேஷன்
பேனரில் அதுவும் சரிகமாவோட சேர்ந்து இந்த விஷயம் நான் பண்ணுறேன்னு சொன்னும் போது எனக்கு எப்படி அதை நன்றி எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எல்லாரையும் அழைச்சி உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும், அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா இது வேறு ஒரு லெவல் ஆஃப் ரீச் கண்டிப்பாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர். இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். அம்ரேஷ்க்கு வந்து ஒரு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எங்கள் வீட்டு பையன் சொல்லலாம். அவனுக்கு ஒரு வெற்றி, இந்த படத்து கூட வெற்றி, மொத்த டீமுக்கான வெற்றியாக இருக்குது. இந்த பாடல் வந்து வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணோம். அதுக்கு தகுந்த மாதிரி பிரபுதேவா அவனுக்கும் ரொம்ப பிரமாதமாக அந்த படத்தில் கோரியோகிராஃபி பண்ணி ஸ்ரீதர் மாஸ்டர் பண்ணி ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அதேபோல் படமும் வந்து ஒரு சக்தி சிதம்பரத்துக்கு வந்து ஒரு பெரிய கம்பேக்காக நல்ல ஒரு கமர்ஷியல் படமாக பண்ணியிருக்கோம். இந்த படத்தின் மூலமாக அம்ரீஷ்க்கும் சக்தி சிதம்பரத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை தரக்கூடிய படமாக அது இருக்கும். நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான படமாக இருக்கும். ஒரு மிகச்சிறந்த, ஒரு கொஞ்சம் கூட லேக் இல்லாத ஒரு அழகான கமர்ஷியல் ஃபிலிம், பொழுதுபோக்கு படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இந்த மகிழ்ச்சி உங்களோட ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷம். அம்ரேஷோட டேலண்ட்டுக்கு இன்னும் வந்து நிறையா பெரிய படங்கள், பெரிய இயக்குநர்கள், நடிகர்களோடலாம் ஒரு பணிபுரிய காலம் சீக்கிரம் வரும்னு நம்புகிறேன் நான். நான் ஹைலி டேலண்டட், அதுக்கான வயசும் உழைப்பும் அவன்ட்டு இருக்குது. டெஃபினட்டாக நல்லா வரும் நினைக்கிறேன். ஐ விஷ் ஹிம் அதே மாதிரி கூட என்னோட சப்போர்ட் பண்ண சரிகமாக்கும் ஆனந்த் சாருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. சார், ரெண்டு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தனுஷ் சார் தான் ஃபஸ்ட்டு இந்த இதை ட்வீட் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் எங்கள் டீம் சார்பாக நான் வந்து நன்றிகளை சொல்லிக்கிறேன். இவ்வளோ பெரிய ரீச்சுக்கு காரணம் தனுஷ் சார் தான். ஏன்னா அதை வந்து எங்களுக்கே சர்ப்ரைஸாக சிவா சார் வச்சுருந்தார். யாருன்னு எதுவுமே சொல்லலை. என்னப்பா யார் நாளைக்கு பண்ண போகிறோம், யாருக்கா தெரியுமா அப்படின்னும் போது, யார் யார் சார், யார் சார்னு சொல்லும்போது, நாளைக்கு தனுஷ் சார் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நானும் டைரக்டர் சார் எல்லாம் என்ன சொல்கிறேன்னு தெரில, அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். ரொம்ப நன்றி சார். உங்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் தனுஷ் சாரை தெரியாது. இந்த இந்த நேரத்தில் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா நன்றி சொன்னதுன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இன்னும் ரெண்டு விஷயத்த நான் இந்த நேரத்தில் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒரு ரீச், இது ஒரு வெற்றி அப்படின்னு நான் சொல்லிக்கல. ஏன்னா இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. என்னை சப்போர்ட் பண்ணி, ரொம்ப ஒரு மாதிரி டவுனாக இருக்கும் போது சப்போர்ட் பண்ணி, என்னை என்கரேஜ்மெண்ட் பண்ணி, என்னை இன்னும் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு இதுக்கு ஒரு உதாரணம்னு காட்டினேன். உங்கள் எல்லாருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி முக்கியமாக நான் பேசும்போது விட்டுட்டேன். அது பாடலுடைய முக்கியமான பாட்டு வந்து செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி. அவங்க வந்து இந்த நாட்டுப்புற பாடல்களில் பண்ணுற நிகழ்ச்சி முதல்ல யூடியூப்பில் பார்த்தபோதே நான் ஈவன் அந்த விஜய் டிவியில் அவங்க கமிட் ஆகிற நேரத்திலேயே கூப்பிட்டு பேசி அது பண்ணோம். அவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியோடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த பாடல் எழுதின பாடலாசிரியர் செல்லத்தங்கையா, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வெற்றியில் பெரும்பங்கு இருக்குது. ஆனால் அவங்களுடைய குரல் வந்து பட்டி தொட்டியெல்லாம் அவ்வளவு பாப்புலர். ஸோ இந்த வெற்றியில் நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய போர்ஷன் இருக்குது. அவங்களோட கொடுத்த ஒத்துழைப்புக்கும் அவங்களுடைய அன்புக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் அவங்க மூணு பேருக்கு நான் நன்றி தெரிவிச்சேன். இன்னொரு சார், இப்போ நான் வந்து ஒரு 7-8 வருஷமாக சொந்த படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளிப்படம் பண்ணல. ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வெளிப்படம் அம்மா கிரியேஷன்ஸ் பண்ணுறேன். எனக்கு உண்மையிலே இனிமேல் சொந்த படமே வேண்டாம், வெளிப்படமே பண்ணலாங்கிற அளவுக்கு அப்படி ஒரு கோஆப்ரேட் பண்ணி, எது கேட்டாலும் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணாங்கிற, கேட்டதும் கொடுக்கறது சிவா சார் தான், கேட்காமலே கொடுப்பார். சீன் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி அவர் கைட் பண்ணுவார். நம்ம ஒன்லி டைரக்ட் பண்ணால் போதும், அவர் எல்லாமே கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படி ஒரு ப்ரொடியூசருக்கு இந்த படத்தோட வெற்றியை நான் காணிக்கையாக்குறேன். கண்டிப்பாக இந்த படம் ஹிட் ஆகும்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அப்புறம் வந்து இந்த பர்டிகுலராக இந்த பாட்டு, நாங்கள் ஏற்கனவே ஒரு 3 பாட்டு பண்ணிட்டோம். பர்டிகுலர் இந்த பாட்டு சார் வந்து ஒரு நாள் திடீர்னு கூப்பிட்டாரு, சிவா சார் கூப்பிட்டாரு, சக்தி இந்த மாதிரி ஒரு சூப்பர் சிங்கரில் வந்து ரெண்டு பேரோட வாய்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, இது கேளுங்க, ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி சவுண்டே காது கேட்டு, அதாவது நம்ம இந்த ஒத்தருபா தாரன் அந்த மாதிரி ஒரு கிராமியமான சவுண்டு கேட்டு ரொம்ப நாளாச்சு, இது கண்டிப்பாக கிளிக் ஆகும் அப்படின்னு பிள்ளையார் சொல்லி போட்ட சிவா சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வெற்றிக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போட்டார். அதுக்கப்புறம் அம்ரீஷ்ட்ட போனால் ரிதமில் ரிதம் வந்து உட்காந்து காரில் கேட்குறேன். நானும் சிவா சார் நைட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணி காரில் போனேன். ஒரு 10 வாட்டி கேட்டிருப்போம்,
அப்படி கட்டி பிடிச்சோம். இந்த ரிதம் வந்து இன்னைக்கு ஒரு சாதாரண ஃபேமிலி வரைக்கும், ஒரு காலேஜுக்கு போனால் இன்றைக்கி ஒரு டைரக்டர், நம்ம இந்த பிரேம் பிரியா டைரக்டர், ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் போயிருக்காரு, அங்கே இந்த பாட்டை போட்டு கேர்ள்ஸ் ஆடுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு அந்த ரிதம், அந்த அடி, அது அம்ரீஷோட அடி. அந்த அடிக்கு கிடைத்த வெற்றி இன்றைக்கி வந்து ரொம்ப வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறோம். அதான் உண்மை. தெலுங்குல ஹிந்தியில் எல்லாத்துலேயும் அதுக்குள்ள ஒரு நாளே நாள் ரீமிக்ஸ் ஆகி எல்லாத்துலேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாம், சில விஷயம் ஏன் சொல்ல முடியலன்னா, நீங்கள்லாம் கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன், எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, அதனால் பிரேக் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்கு. யூடியூப்பில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங், ஐடியூன்ஸில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங், ட்விட்டரில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங், ஃபேஸ்புக்கில் நம்பர் ஒன் ட்ரெண்டிங், ஐடியூன்ஸில் நம்பர் ஒன்னில் இருக்குது, சாவனில் நம்பர் ஒன்னில் இருக்குது, விங்க் அப்ளிகேஷனில் நம்பர் ஒன்னில் இருக்குது, வேறு என்ன சார் இருக்குது, ஜியோ ஜியோ அதுலேயும் நம்பர் ஒன்னில் இருக்குதுன்னு சொல்லும் போது எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது, இந்த ஒன்றுக்காக எவ்வளோ போராடி இருக்கும். ஒன்னில் இருக்கும் போது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த வெற்றிக்கு இன்னொரு பின்னாடி பேக் போனான காரணம் பிரபுதேவா மாஸ்டர். அவரை என்ன ஆட போகிறாரு இந்த ரிதம்க்கு அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கே நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிக்கி கல்யாணி அவங்க மொட்டசிவா கெட்டசிவாவில் நான் பண்ணும்போது பாடல்கள் பண்ணும்போது அவங்க எப்படி ஆடுவாங்க லாரன்ஸ் மாஸ்டர் கூடன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பிரபுதேவா மாஸ்டர் காம்பினேஷன்லையும் ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அம்மா கிரியேஷன் பேனருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பு சக்தி சார் தரலன்னா இன்றைக்கி நான் இந்த முன்னாடி இங்கே உட்காந்து உங்கள் முன்னாடி பேசியிருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உள்ள சந்தோஷத்துலேயே அம்ரீஷ் ஒரு சின்ன சோகம் வந்து, அன்றைக்கி நிக்கி கல்ராணி வரதா இருந்துச்சு வரலங்கிற ஒரு சோகம் மட்டும் அம்ரீஷோட முகத்தில். சரியாம சார், உள்ள ஆனந்த் சார், அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். சிவா சாரோட இது ஒரு லாங் ரிலேஷன்ஷிப் ஆல்ரெடி இருக்குது சரிகமாக்கு. அதுவும் முதல்ல சிவா சாருக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா இந்த ஒரு படத்தின் மூலமாக இன்னொரு அசோசியேஷனை கொடுத்ததுக்கு அவருக்கு தான் முதல் நன்றி. அடுத்த நன்றி டெஃபினட்டாக சக்தி சார், இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக ஷூட் பண்ணி அருமையான லொக்கேஷனில் ஷூட் பண்ணது, ஒரு கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த பாட்டு. ஸோ அவருக்கு நன்றி. அடுத்த பெரிய நன்றி அம்ரீஷ்க்கு. ஆல்ரெடி மொட்டசிவா கெட்டசிவா ஆல்பம் வந்து லாஸ்ட் இயர் வணிக ரீதியாக ஹிட்டான ஒரு ஆல்பம் மொட்டசிவா கெட்டசிவா. ஸோ இந்த வருஷம் சார்லி சாப்ளினாக இருக்கும் அப்படின்றது ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. இன்னும் மூணு பாடல் இருக்குது, இந்த பாட்டை விட அடுத்த மூணு பாடல் இதை விட மாபெரும் வெற்றி அடியும்ன்றத ஒரு சந்தேகமும் இல்லை. நன்றி. இப்போ தமிழ் மட்டும்தான் சீக்குவலாக வராது சார். இது அதுக்கு இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா, அதுக்கு இதுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு, அதுவும் காமெடி படம், இதுவும் காமெடி படம். இதில் பிரபு சார் இதுலேயும் இருக்கார். அப்புறம் இன்னொரு விஷயம், சிவா சார் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் நடிகர் ஆயிடுவார், அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்காரு. பிரபுதேவா பிரபு சாருக்கு அப்புறம் ஸ்கோரிங் வந்து சிவா சார் தான் மூணாவது இடத்துல இருக்கார், ட்ரெண்டிங் நம்பர் 3. ரிலீஸ் தீபாவளிக்கு அப்புறம் தான் நன்றி எல்லாத்துக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.